போட்டித் தேர்வு படிக்கும் மாணவனவருக்கு வணக்கம். இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் கால்பா பண்ணியிருக்காங்க. இது ஒரு டென்த்தில் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும், பழைய எக்ஸாமில் கூட ரெண்டு ஸ்டேஜ் வச்சுருந்தாங்க, ஒரே ஸ்டேஜ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் அப்பாயின்மெண்ட், குரூப் ஃபோர் பாஸ் பண்ணுற மாதிரி. இப்போ எம்டிஎஸ்ங்கிறது இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு, சென்ட்ரல் எக்ஸஸ் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வேலை. எம்டிஎஸ்க்கு போஸ்ட்டு இப்போ ஒரு கிளர்க் லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான். அப்போது ஹவால்தாருங்கிறது ஒரு கான்ஸ்டபுள் ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து நமக்கு கால்பல் பண்ணியிருக்காங்க, இதை வந்து பல்க் வேகன்ட் இருக்குது, இல்லை நிறைய கொஞ்சம் பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குரூப் ஃபோருக்கு எப்படி நம்ம ஒரு 15 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுறோமோ அதே அளவு ஆளுக்கு இது அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா போஸ்ட்டும் நம்ம தூக்கிடலாம், எல்லாமே கம்ப்ளீட்டாக. நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், அதுதான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறனால இப்போ எம்டிஎஸ்ங்கிறது கீழ் லெவலில் இருக்குது, அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் அசிஸ்டன்ட் லெவலில் வரும், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஜிஎல் இன்கம் டேக்ஸ் லெவலில் வரும். நீங்கள் ஒரு தடவை உள்ளே போய்ட்டாவே அடுத்து எழுதும்போது ஈஸியாக பாஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே பேட்டர்ன் கொஞ்சம் ஒன்று போல தான் இருக்கும். இப்போ எம்டிஎஸ்ங்கிறது இப்போ சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணி எக்ஸாம் வைக்காங்க, யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க, எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த தமிழில் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். ஏன்னா ஒரு 90 கொஸ்டின் தான் ஏன்னா, அப்போனால நீங்கள் தைரியமாக உட்காந்து எல்லாருமே அப்ளை பண்ணுறீங்க, எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூடியூப்பில் தொடர்ந்து இதுக்காண்டி கிளாஸ் எடுப்போம். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிக்கு தான் ஆரம்பித்தேன். எதுக்கு ஆரம்பிச்சா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்காண்டி ஆரம்பித்தேன். அப்போ பேட்டர்ன் வேறு பேட்டர்ன், ஏன்னா அப்போ வந்து ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 100 மேக்ஸ் கேட்பாங்க, 50 இங்கிலீஷ் கேட்பாங்க, 50 வந்து ரீசனிங் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் இருக்கும், ஒரு 6 பேப்பர் எழுதணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகணும். அப்போ பேட்டர்ங்கிறது எப்போவுமே சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது இன்னைக்கு இந்தியா லெவலில் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியா லெவலில் எல்லாருக்குமே இது ஈக்குவல் எக்ஸாம் தான். அப்போ வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் வாங்குறது ஈஸி. அப்போ ஒவ்வொரு ஆட்டையும் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இப்போ சேஞ்ச் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, முதல்ல அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பீஸும் கம்மியாக தான் இருக்கும், உமன்ஸ்க்கெலாம் பீஸ் கிடையாது, எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாக. நம்ம வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற ப்ரொபோர்ஷனாக நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவோம். நீங்கள் மத்திய அரசு வேலையில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து கம்மியாக செலக்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது காரணம் கிடையாது, நம்ம அப்ளை பண்ணுறதே கம்மி. அப்போ அந்த ப்ரொபோர்ஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ வாலிமா அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு தடவை நீங்கள் என்ரோல்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க, டோட்டலாக நம்ம பாஸ் பண்ணலாம். அப்போ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு பிறகு சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ வந்து எம்டிஎஸ்னு என்ன, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அப்புறம் ஹவல்தார். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/2, ஏன்னா இங்கே இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் வந்து 12/2 ஆரம்பிக்காங்க. இது போக உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் அகாடமின்னு சொல்லி எஸ்எஸ்சினே ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் 1/1 ரெகுலராக கிளாஸ் போடுவாங்க, அதில் டெஸ்ட்டு பேஜ் போடுவாங்க, அப்படியே ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் கொண்டு போய்ட்டுருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இப்போ இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th பாஸ், அவ்வளோதான். ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12-25, எஸ்சிஎஸ்டி ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் உண்டு, ஓபிசி ரிசர்வேஷன் உண்டு, ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சன் ரிசர்வேஷன் உண்டு, எக்ஸர்விஸ்மென்ட் ரிசர்வேஷன் உண்டு, அது தனி. ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா 18-27, அதுபோக ரிசர்வேஷன் உண்டு. இப்போ எம்டிஎஸ் போஸ்ட் வந்து 10,880 போஸ்ட் இருக்குது, ஹவல்தார் போஸ்ட் வந்து 529 போஸ்ட் இருக்குது. இப்போ வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும், இப்போ புதுசாக வந்து தமிழில் வந்திருக்கு. அப்போ தமிழில் வந்து இது நம்ம எல்லோரும் நம்மளோட பொலிட்டிஷியன் எல்லாருமே டிமாண்ட் பண்ணி அழுத்தம் கொடுத்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க, தமிழில் மாதிரி வேறு லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதில் ஒரு கைவந்த கலையாயிரும் உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம், ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து தமிழில் எழுதலாம், அது முக்கியமாக தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நியூ பேட்டர்ன் ஏன்னா, இப்போ நமக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் வந்து 20 கொஸ்டின், அடுத்தது ரீசனிங் 20 கொஸ்டின், மொத்தம் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 40 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் வரும். மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், ரீசனிங்காக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேக்ஸ் கொஞ்சம் படிக்கணும், என்னென்ன படிக்கணும் சிலபஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், இதுக்கு 45 நிமிஷம் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே 25 கொஸ்டின், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இப்போ இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க அது ப்ராப்ளமாக தெரியாது, தமிழ் மீடியம் படித்தவங்க நம்ம எப்படி சார் இங்கிலீஷில் எழுத முடியும் அப்படிம்பிங்க, ஹிந்திக்காரனுக்கு இங்கிலீஷ் வராது, ஹிந்திக்காரன் இங்கிலீஷுங்கிறது காமன், எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வேட் பவர் என்ன சினானிஸ் ஆண்டான்ஸு கொஞ்சம் படித்தா போதும்,
ஏன்னா நான் மெயின்ஸ் எழுதும்போது மெயின்ஸில் எனக்கு வந்து 100 மார்க் இங்கிலீஷ்க்கு 100 கொஸ்டின் இங்கிலீஷ் கேட்பாங்க. முதல்ல எனக்கு டெஸ்ட்டில் மார்க்கே வரல, கடைசியில் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 அடிக்கலாம். அது ஒரு ப்ராக்டிஸ் தான், நம்ம அதுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருப்போம், பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 45 நிமிஷம் மொத்தம் நமக்கு என்னவங்க கேட்டிங்கன்னா, இது ஒரு செஷன் மொத்தம் 90 நிமிஷம் மொத்தம் நமக்கு கொஸ்டின் எவ்வளோனா 90 நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு 90 கொஸ்டினுக்கு 90 நிமிஷம் கொடுக்கக்கூடிய ஒரே எக்ஸாம் இதாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினுக்கு 180 நிமிஷம் தான். ஏன்னா போக 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 குறை 100 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம் இப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து டைம் இஸ் எனஃப். இப்போ இங்கே என்ன சார் வேணும்னா, அக்யூரசி வேணும். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சுற்றி விடுவோம், அப்படி விடக்கூடாது. நம்ம போடுறதெல்லாம் ரைட்டாக இருக்கும், நெகட்டிவ் மார்க் இங்கே உண்டு, போடுறதெல்லாம் நெகட்டிவாக இருக்கணும். அக்யூரசி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அக்யூரசி அதாவது 5 கணக்கு போட்டோன்னா 5 ரைட்டாக இருக்கணும். நீங்கள் 10 கணக்கு போட்டு 6 கணக்கு ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. 4 மிஸ்டேக் ஆகுதுனா அந்த மிஸ்டேக் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். 6 போட்டால் 6 ரைட்டு, அடுத்தப்படி 7 போடுவீங்க 7 ரைட் ஆகும், 8 போட்டால் 8 ரைட் ஆகும். அப்படியே அக்யூரசியை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணீங்கன்னா சாலிடாக, இது அவ்வளோதான், எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ்லேயோ கஸ்டம்ஸ்லேயோ ஒரு எம்ப்ளாயாக மாறிடுவீங்க. ஒரே எக்ஸாம் தான், போனதில் கூட டிஸ்கிரிப்டிவ் ஒன்று வச்சுருந்தாங்க, இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ சிங்கிள் எக்ஸாம், நீங்கள் பழைய குவெஸ்சன் நல்லா பார்க்கணும் சொல்கிறேன். இப்போ இதான் வந்து நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னென்ன சாப்டருங்கன்னா அதே மாதிரி தான். இன்டிஜர்ஸ் ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ்னா மைனஸ்லேருந்து ஆரம்பிச்சு போது ஹோல் நம்பராக ஃப்ரம் 0. அப்போ வந்து அந்த நம்பர் சிஸ்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎம். மூணாவது டெசிமல் ஃப்ராக்ஷன். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட்மாஸ் ரூல்ஸ் படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது. அடுத்தது பர்சன்டேஜ், சதவீதம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு, ஏரியா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, லைன்ஸ் அண்ட் ஆங்கிள், அப்புறம் இந்த கிராஃப் கொடுத்து கேட்குறது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் உள்ளதான் எல்லாமே. அப்புறம் ஸ்கொயரு, ஸ்கொயர் ரூட், இதான் நமக்கு வந்து இது. இதுக்கு என்ன சார் புக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கையில் ஆர்எஸ் அகர்வால் புக்கு ஒன்று கையில் வாங்கி வச்சுக்கிடுங்க. தமிழில் இருக்குமா? தமிழும் இருக்குது. ஏன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு வந்து நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிடுங்க. இது போக நம்ம பழைய கொஸ்டின், மெயின் பாயிண்ட் பழைய கொஸ்டின் தான், வேறு எதுவுமே தேவை கிடையாது. பழைய கொஸ்டின் வந்து கிரண்னு ஒரு புக் இருக்கும், அதில் போட்டு விடுவாங்க, அதை ஒன்று வாங்கி வச்சுக்கிடணும். மேக்ஸ் எப்படி கேட்டிருக்கான் டெய்லி போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை ஃபுல் மார்க் அப்படியே கிராக் பண்ணிடலாம். இப்போ மென்டல் எபிலிட்டி, ரீசனிங், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பழைய கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போனாவே போதும். இருந்தாலும் நம்ம அதுக்கும் ஆர்எஸ் அகர்வால் ஒன்று வகை புக்கு வாங்கி வைக்கிறது தப்பு கிடையாது, ரெஃபரன்ஸ்க்கு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பி சிலபஸ் தான், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸு, கோடிங் டீ கோடிங்கு, அனாலஜி, டைரக்ஷனு, சிமிலாரிட்டி டிஃப்ரென்ஸு, ஜம்பிள் பசில்ஸு, ப்ராப்ளம் சால்விங்கு, நான் வெர்பல் ரீசனிங், படம் கொடுத்து கேட்குறது, ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக், இது எல்லாமே. இதுக்குமே மொத்தமாகவே கிரண்ணில் ஒரு புக்கு போடுவாங்க, 300 ரூபா 400 ரூபா இருக்கும் ஒரு புக்கு வாங்கிட்டு. பழைய கொஸ்டின் நீங்கள் நல்லா பார்த்துட்டே இருந்தால் போதும், அதே அப்படியே அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நல்லா ஈஸியாக இது பண்ணலாம், இதில் நல்லா ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கணும். 40 மார்க் தான், 40 மார்க்னாலும் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, 25 கொஸ்டின் தான். ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸு, நம்ம யூனிட் 8 மாதிரி அங்கே ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ். இது ஆக்சுவலாக நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்கூல் புக்கு படிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக என்சிஆர்டி பேஸ்டு கேட்பாங்க, நம்ம அதெல்லாம் தேவையில்லை, சின்ன ஒரு அரிகண்ட் புக் இல்லைன்னா லெவல் 1 லெவல் 2 கையில் எடுத்துகிட்டு இந்த சாப்டரை கவர் பண்ணாவே போதும். இதில் நம்ம கொஞ்சம் மார்க் எடுத்துடலாம். ஏன்னா 25 கொஸ்டின் இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஒரு 20 எடுக்கலாம். ஆனால் மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒக்காப்லரி, அதாவது வேர்ட் பவர், அதுதான் சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ். ஏன்னா சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ். அப்போ வந்து வேர்ட் பவர் வந்து டெய்லி ஒரு 3 வார்த்தையும் படிக்கணும். எப்படி சார் படிக்கணும்? பழைய கொஸ்டினை கேட்டதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். அப்புறம் சிம்பிள் கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், காம்ப்ரிகென்ஷன் ரீடிங். ஒரு காம்ப்ரிகென்ஷன் கொடுத்து நமக்கு என்ன செய்வாங்க, கீழே கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க, தெரிஞ்ச காம்ப்ரிகென்ஷன் தான் நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும், நம்ம உங்களுக்கு ரெகுலராக இல்லை கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கு தான், இதான் 4 சிலபஸ். ஹவல்தாருக்கு மட்டும் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் உண்டு, வாக்கிங். மேலாக இருந்தீங்கன்னா 1200 மீட்டர் 15 நிமிஷத்தில் நடக்கணும், ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 20 மினிட்ஸில் நடக்கணும். இப்போ இது பாஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் கேட்டிங்கன்னா, ரெகுலர் ப்ராக்டிஸ். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பர் பண்ணுற மாதிரி தான், இதுக்கு நம்ம ஆளுக தமிழர்கள் வந்து எஃபோர்ட் போடுறதில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ எஃபோர்ட் போடுமோ போடுங்கள், உறுதியாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. சிம்பிளான எக்ஸாம் விட்டு வச்சுட்ருக்கோம். அப்போ இதுக்கு என்ன சார் வேணும்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டால், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சிலபஸ், இப்போ நான் கொடுத்தது எல்லாம் சிலபஸ் மொத்தமாக சொல்லி முடிச்சிட்டேன். சிலபஸை என்னென்ன சிலபஸ் இருக்குது அதை நல்லா பார்க்கணும்.
ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் எடுத்து திரும்ப 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 ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுகிட்டே இருந்தால் போதும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம். அப்போ ஒரு சிலபஸ், ஒரு கையில் சிலபஸ்க்குன்னா ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும், ரெண்டையும் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இதையும் நல்லா தரவு பண்ணிடுங்க, ஏன்னா சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி கூட நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம், கடைசியில் கொஞ்சம் டெஸ்ட் போட்டால் போதும், ஆனால் இது டெய்லி டெஸ்ட் போடணும். டெஸ்ட்டு போட 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 நீங்கள் ஸ்ட்ராங் ஃபிகர் ஆகிடுவீங்க. அதனால் ரெகுலராக டெஸ்ட் ப்ராக்டிஸ், உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கலெக்ட் த ஸ்டடி மெட்டீரியல் சொல்லிட்டு அவங்கள்ட ஸ்டடி மெட்டீரியல் நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஆர்எஸ் அகர்வால் மேக்ஸ் ரீசனிங் வாங்கிடுங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் நோட்டு ஜிகேக்கு வாங்கிடுங்க. அப்புறம் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லூசன் ஒரு புக்கு இருக்குது, அதை விட பழைய குவஸ்டின் ஃபஸ்ட் படிங்க. இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்னென்னா எஸ்எஸ்சினா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு மித்த உருவாக்கி வச்சுருக்கோம். அப்படிலாம் கிடையாது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க, உட்காந்து இது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி உட்காந்து படிங்க, ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சின்னு கால்ஃபர் வரல, இப்போ கால்ஃபர் பண்ணிக்க இதுதான், அழுத்தமாக உட்காந்து படிங்க, அழுத்தமாக உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஒன் ஹவர் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்தா போதும், வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டு நீங்கள் என்ன எக்ஸாம்னாலும் படிங்க, ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ங்கிறது முதல்ல நம்ம எழுதணும், எல்லாருமே அதான் முக்கியம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்க காரணமே அதான், முதல்ல நீங்கள் போய் எழுதுங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளையே பண்ணுறது கிடையாது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு. நீங்கள் இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்ளை பண்ணி எழுதுவாங்க, படிப்பாங்க, ஈக்குவலாக படிப்பாங்க, பேங்க் எக்ஸாம் படிக்கிற மாதிரி எஸ்எஸ்சி படிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ட்ரெண்டு மாறிட்டு அந்த ட்ரெண்டை திரும்ப கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், உட்காந்து படிங்க, பழைய கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு போனாவே போதும். அதனால் தைரியமாக உட்காந்து படிங்க. இதுக்கு உங்களுக்கு யூடியூப்லேயே எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, எப்படி அட்டன் பண்ணுங்கிறது ரெகுலராகவே ஒன் ஆல்டர்னேட் டேஸாக டெய்லி ஆல்டர்னேட் டேயாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.